அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க, சிவில் டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சார்ந்த எக்ஸாம். சரிங்களா, டிஎன்பிஎஸ்சி தேர்வு மைய கேட்டை உடைத்த தேர்வர்கள், ஒரு பரபரப்பான சூழல் உலகி இருக்குது. என்ன அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடந்திருக்கு, தேர்வு எழுத சென்ற தேர்வர்கள் வந்து பரபரப்பு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காலதாமதமாக போயிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம் டைம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எங்கே எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்களோ அங்கே காலையில் 8:59 முன்னாடி, 8:59 நீங்கள் எக்ஸாம் கால் உள்ளே போயிடணும். 9 மணிக்கெலாம் உங்களுக்கு ஒயம்ஆர் கொடுப்பாங்க. சரிங்களா, அந்த ஒயம்ஆரை கிராஸ் செக் பண்ணிக்கிட்டு 9:30 உங்களுக்கு குவஷ்சன் பேப்பர் கொடுப்பாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் 9:30 நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் டிஎன்பிஎஸ்சி ப்ரொசீஜர். 12:30 எக்ஸாம் முடிஞ்சிடும், 12:30 தான் உங்களை வெளியே விடுவாங்க. என்ன அப்படின்னா, ஓஎம்ஆரில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் கூட்டி கழித்து போடணும் இல்லையா, கொஷின் பேப்பரில் எத்தனை கொஷினுக்கு எவ்வளோ ஆன்சர் பண்ணிக்கின்னு. ஸோ அதுக்காக அந்த 15 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. அதேமாரி மதியமும் எக்ஸாம் இருக்குது இல்லையா, அதுக்கு அதே மாதிரி தான், 2:30 to 5:00 வரைக்கும் எக்ஸாமு. 2 மணி, அதாவது 1:59 எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிடணும். 15 மினிட்ஸுக்கு ஓஎம்ஆர் கொடுப்பாங்க. அடுத்த 15 மினிட்ஸில் வந்து கொஷின் கொடுப்பாங்க, கிராஸ் செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு தான் அந்த டைமிங். ஸோ ஏன் வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி மெத்தட் கொண்டு வந்தாங்கன்னா, அவங்க வந்து நீங்கள் டைமிங்க்கு வரணும் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக எக்ஸாமுக்கு ஹால்குள்ளே வரணும் அப்படின்றது சொல்லிட்டோம். நிறைய ஊரில் பஸ்ஸு கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் முன்கூட்டியே வரணுன்றது தான் அவங்க கான்செப்ட்டு. சப்போஸ் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்னு தெரிஞ்சால், நீங்கள் பக்கத்து இருக்கிற அதே ஏரியாவில், ஸோ எங்கே ஹாஸ்டல் இருக்கோ அங்கே நீங்கள் ரூம் எடுத்து கூட ஸ்டே பண்ணி எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். தயவு செஞ்சு காசு இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா எக்ஸாம் அவ்வளோ முக்கியம். நம்மக்கிட்ட காசு இல்லாமலாம் கிடையாது. ரூம் எடுக்க மிஞ்சி மிஞ்சி போனால் எவ்வளோ ஆகும், ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் ஆகுமா, அவ்வளோதான். நம்ம அந்த எக்ஸாமுக்காக நம்ம அவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருந்தோம்னா கண்டிப்பாக யாரும் லேட்டெல்லாம் போக மாட்டோம். ஸோ அதே நான் சொல்கிறேன், உங்கள் கருத்தையும் நீங்கள் கீழே பதிவு பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு என்ன கருத்து தோணுதுன்றதையும் பதிவு பண்ணுங்கள். டிஎன்பி சைட்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் நியாயமாக தெரியும், நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது அநியாயம்னு தெரியும். இருந்தாலும் இதுவும் ஒரு விதமான ஸ்க்ரீனிங் மெத்தட் தான் இல்லை. எக்ஸாமுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க, நைட்டு ஐ மீன் சூப்பராக ப்ரிப்பேர் ஆகி நைட்டு கூட தூக்கமே வராது, அடுத்த நாள் எப்போ எக்ஸாம்னு சொல்லிட்டு. ஸோ எப்போ எக்ஸாம் போகணுன்ட்டு தான் வரும். சரிங்களா, காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு கிளம்பியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது உண்மையிலே யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, தேங்க்யூ.